Shalom. கடமை சுத்தி கொண்டு வந்தாச்சு. ஆறாம் நாள் மாலை வணக்கமாக நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது. அவருடைய பொறாமை, கோபம், கடும் கோபம், எரிக்கும் கோபம், இவைகளை படித்த நிபுணர்கள் என்ற புரியாதியர், நாட் ஜூவிஷ் பீப்பிள், அவர்கள் இப்படியாக இமோஷன் உணர்ச்சிகள் இருக்கிறாது. தேனென்றால் தேவன் மனுஷன் மாதிரி இல்லை என்று சொல்லி பல காரியங்களை மறைத்து சொல்லாது. ஆக அன்பு, பொறுமை, இரக்கம், மனதுருக்கம் இப்படியானவைகளை புத்தகமாக எழுதியவர்கள். அவருடைய உதவியோடு நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். இன்றைக்கு வழக்கமாக படிப்புகள் இந்த குணாதிசயம் உலாதி இமோஷன்ஸ் of God and winter vidyasamana oru seidhikku vali nadathapattren upa putta தொடக்கம் வாசிப்போம். உங்கள் தேவனாகிய யெகோவா உங்களை சிறுமைப்படுத்தி, அப்படியானால் உங்களை தாழ்த்தி அமல்
செய்தார். அவருடைய கட்டளைகளை கை கொள்வீர்களோ கை கொள்ள மாட்டீர்களோ கேள்படுவீர்களோ கேள்படிய மாட்டீர்களோ என்று உங்களை சோதித்து டெஸ்டிங் உங்கள் இதயத்தில் உள்ளதை அறியும்படி இந்த 40 வருஷங்களாக பாலைவனத்தில் வெளியங்கும் உங்களை எப்படி வழி நடத்தினார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். இதயத்தனை யோசனையில் வைத்துக் கொள்ளுங்கள். How he led you. அவர் உங்களை செம்மப்படுத்தி தாட்டி உங்களை பசி அடைய செய்து பின்பு உங்கள் தாப்பன்மார் அறியாதிருந்த மன்னாவை உங்களுக்கு சாப்பிட கொடுத்தார். மனுஷன் அப்ப உடலின் சாப்பாடினால் மட்டுமல்ல யோவாவின் வாயிலே இருந்து வரும் ஒவ்வொரு காரியத்தாலும் everything that proceeds செய்தார். இந்த 40 வருஷ காலத்தில் உங்கள் உடைகள் we will leave that. மனுஷன் வைத்து சாப்பாடினால் மட்டுமல்ல வாயினின்று புறப்படும் ஒவ்வொன்றினாலும் அவர் வாழ்வான். இந்த 40 வருஷமாக அவர்கள் வனாந்தரத்திலே மையமாக பொதிக்கப்பட்டது வைத்து சாப்பாடு மட்டும் காணாது பிசிக்கல் லைஃப் வாழ்க்கைக்கு நோ சொன்ன அவருடைய வாயிலிருந்து புறப்படும்
ஒவ்வொன்றேனாலும் அவர் வாழலாம். தம்முடைய ஞானத்தின்படி தம்முடைய சாயல் ரூபத்திலே உண்டாக்கிற மனுஷனுக்கு ரெண்டு விதமான சாப்பாடுகள், உடலுக்கு சாப்பாடு, உள்ளான இருதயத்துக்கு சாப்பாடு, உள்ளான இருதயம் மதம், உணர்ச்சிகள், சித்தம், இதுக்கு சாப்பாடு தேவை. மனிதன் சுவாசிப்பது நின்ற போன நாளிலே மனம், உணர்ச்சிகள், சித்தம் முடிவு. அதுக்கு பிறகு ஒன்றமேலை யோசனைகள் நின்று போகும், உணர்ச்சிகள் இருக்காது, சித்தமும் இருக்காது. மதங்களை சேர்ந்தவர்கள் பூந்தபடியால் மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து அவர்கள் மதங்களின் அறிவின்படி ஒரு சொல் ஆத்துமா என்ற அவர்களோடு கொண்டு வந்து மனுஷன் செத்தாலும் ஆத்மா சகாது என்கிற வஞ்சிப்பான போதனை பூத்தி கிறிஸ்தவ கூட்டங்கள் சர்ச்சஸ் எனப்பட்ட அர்த்தமில்லாத இங்கிலீஷ் சொல் ஆய்வறையும் இன்று வரை சேர்த்தவர்களாக ஜபம் பண்ணி ஆத்துவ சாந்தியான ரெஸ்ட் இன் பீஸ். ஐ பிலீவ் தே கண்டினியூ டீச்சிங் மோஸ்ட் ஆஃப் தி பைபிள் காலேஜஸ். தட் இஸ் சோல் கேனாட் டை. ஒரு பெரிய ராபாய் சொன்னான், இட்ஸ் அ டிசாஸ்டர் வென் தே டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் ஹீப்ரூ டு இங்கிலீஷ் புட் த வேர்ட் soul for the Hebrew word nefesh. Nefesh manishadaga mattumalla mirugangal paravagal all listen breathing creatures. Yeah.
person dies. So, Atma Engarari Paliyamar Molipiru. சுவாசிக்கும் எல்லாத்துக்கும் நெஃபேஷ் அப்படியான ஆத்மா அதுகளுக்கும் உண்டா சரி புரியாம போதனைகளை வாங்கி எடுத்தும் பலர் இழப்புகிறது. தட்ஸ் வாட் ஓகே. மனுஷருக்கு சாப்பாடு உடலுக்கு மட்டும் காணாது. யாரு என்ன அது உயர்ந்த தேவன். ஆனால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்கள் சபைக்கு கோபம் கூட்டத்து வந்து போறார்கள். செவன் டே ஓ சண்டே இந்த வார்த்தையின் ஆழமும் வெளிச்சமும் தெரியாது. பெரும்பாலான ஜனக்கூட்டத்துக்கு தெரியாது. அவங்களுக்கு மேல உச்சுகமாக்கும் சுகம் அளிக்கும் மாறாதே இலங்கை இலங்கை அதை குறைவாக சொல்லவில்லை. அது நச்செய்தியாக அறிவிக்கப்படவில்லை. நோ, நெவர். நச்செய்தி தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படாத ஒரு நச்செய்தி நச்செய்தி அல்ல. அப்போஸ்தலர் ராஜ்யத்தை இயேசுவா மறிப்பதற்கு முன்பதாகவே அறிவித்தார்கள். இயேசுவும் அதே மாதிரி சிலுவை மரணம் இருந்தது. சோ சபை கூடுதலுக்கு வாராக்கள். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு இதை சாப்பிட்டு செய் வார்த்தை ஒரு புறம் அப்பம் அதாவது வயசு சாப்பாடு ஒரு புறம் ரெண்டும் தேவை. உடல் வாழ
வைத்தியச்சாப்பாடு. அவர் தம்மை போல உண்டாக்கிய இருதயம், ஹார்ட், மனம், உணர்ச்சிகள், சித்தம். அதுக்கு அவருடைய வாய் நின்று புறப்படுகிற காரியங்கள் தேவை. இதை அடிப்படையாக வைத்து நாங்கள் சொல்லலாம், இந்த உண்மையை அறியாதவர்களும் அதை வாசித்து அறிந்தவர்களும் வார்த்தையை அவரது சாப்பாடு நாளாந்தம் அவரிடம் இருந்து பெற்று எங்களுடைய சொந்தமாக்கி கொள்ளாது வாழ முடியாது. உலகம் இந்த வார்த்தைக்கு குரடும். அவர்கள் செத்த மனுஷர்கள், வயிற்று சாப்பாட்டினால் மட்டும் உயிர் வாழ்கிறார்கள். ஜனாதிபதிகள், பிரபவம் மதனிகள், அதிகாரிகள், தேசங்கள் அனைத்தும் என்ன பெரிய கூட்டங்கள் வைத்தாலும் அவர்களுக்கு முழு வாழ்க்கையும் ஏறாது. செத்து போனோடு வாழ்ந்து உடல்ல சேர்த்து போவார்கள். உடல் மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்டது, அதுக்கு அவயவங்கள் உண்டு. தேவனுக்கு தெரியும், எங்களுக்கு மட்டுமல்ல. சுவாசிக்கும் அனைத்துக்கும் சாப்பாடு தேவை. எல்லாவற்றையும் சாப்பாடு தேவை. This is a foundational truth. சாப்பாடு வேணும். உடலில் உயிர் வாழ சாதாரணமாக இருந்தாலும் நாங்கள் தியானம் பண்ணி பார்ப்பதில்லை. ஒவ்வொன்றுக்கு வயிறை உண்டாக்கினார். They have to eat. பஞ்சம் வந்து சாப்பாடு இல்லாமல் போனால் மனுஷனும் சாவாம், மிருகங்கள் பறவைகளும் சாகும். சொன்னால்
எனக்கு சாப்பாடு போடுற உங்கள் தாப்பன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டார். நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க கவனிக்க மாட்டோம் என்பதை அறிந்து பறவைகளை கவனித்து பாருங்கள். Okay.
400 வருஷங்கள் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனம் காலையை மத்தியானம் இரவு சாப்பாடு எண்கள் புத்தகம் CB, okay. இப்பொழுது மக்கள் தங்கள் கஷ்டங்களை யெகோவா கேட்கும்படி முறையிட்டார். அவர்களுக்காக யெகோவாவுடன்
மன்றாடினான். வந்து செய்தான். அப்பொழுது நெருப்பு அணைந்தது. அப்படி அது வரைக்கும் கோபத்தால் உண்டாத நெருப்பு பத்தி கொண்டிருந்த இவர்கள் முறையிட்டபடியால் அங்கே யோகபாபின் நெருப்பு அவர்கள் மத்தியில் எரிசபடியால் அந்த இடம் தபேரா என்று அழைக்கப்பட்டது. இதில் போட்டு பழைய அதை போடுங்க. முதலாவது வார்த்தை மலைய யாவையின் அக்கினி அவர்களும் உள்ளே பற்றி அடைந்து அந்த கேப் கடைசியில் இருந்த சிலரை சுட்டு எரித்தது. அதிகளும் Some people died. Moshe went about Monday. Nanda Bhadi. Is Raya Rolam Nala Vadi. அவர்களுக்குள் இருந்த புறஜாதியார் ஏற்றப்பட்டு வழியே வந்தவர். எய்த்தின் உணவுக்காக ஆசை கொண்டார்கள். வாங்க சாப்பிட சாப்பாடுகள் அவர்களோடு சேர்ந்து அழ தொடங்கினார்கள். அவர்கள் சாப்பிட எங்களுக்கு இறைச்சி மட்டுமாவது கிடைக்காதே செலவின்றி நாம் சாப்பிட்ட மீனையும் அத்துடன் வெள்ளரி காய் கொம்பட்டி காய் கீரை வெங்காயம் வெள்ளை பூண்டு உள்ளி உள்ளி ஆகியவற்றை தியானம் பண்ணுகிறோம், யோசித்து பார்க்கிறோம். இப்போது நமக்கு சாப்பிடவே மனமில்லை. மனமில்லாமல் போனோம். இந்த மன்னாவை தவிர வேறொன்றையும் காணோமே என்றார்கள். நாம் இவர்கள் எய்த்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட மச்சமாட்டு போடுறான். பழைய மொழிபெயர்ப்பு
Komatikai, I don't know what that is. All right. Fish. Ate, we ate free. Cucumbers. Melons. Leeks. Leeks again. Kiri and Paran. Onions and garlic. Right. Either that. வலகத்தாரில் நினைவுகள் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். இதொன்றுமே வராதிருந்தனை கிடைக்க முடியாது. மன்னா 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 பொறுப்புறுத்தார்கள். நெருப்பு வந்தது. அவருடைய கோபம் எழுமை. அழுதார்கள். இப்பையும் இந்த நாட்களிலும் ஒரு மாதம் முற்றிலுமாக உனக்கு பானை சாப்பிட கொடுத்தால் அமைதியாக பொறுமையோடு சாப்பிடுவாயா? பானம் சாம்பலும் ரெண்டு வாய்ப்போம். காலை பான், மத்தியான பான், இரவு பான், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஞாயிறு இரண்டாயிரமே பான், மத்தியான பான். இதுதான் இவர்களுக்கு நடந்தது. தேவன் எதை கற்பித்தால் 40 வருஷமாக உப புத்தகம் 8:3 மனுஷன் வைத்து சாப்பாடினால் மட்டும் வல்ல தேவனுடைய வாய் நின்று போற்படும் ஒவ்வொன்றினாலும் வாழ்வடையும். அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட உலகங்களும் பரந்து கிடைக்கும். மனுஷர்கள் உலகத்தார்கள் கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போறாங்க. நான்சென்ஸ். தேவன் சொன்ன இந்த அடிப்படையான உண்மை மனுஷருக்கு தேவையானது. 40 வருஷமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. பதியும்படி அவர்களும் பிடித்து கொள்ளவில்லை. மடிந்து போறார்கள். தேவன் கொடுத்த வயிற்று சாப்பாட்டை சாப்பிட்டதும் தண்ணீர் கொடுத்தும்
அரைச்சி காட்டு அழுதார்கள். வார்த்தை ஆசை கொண்டவர்கள் ஆனார்கள். இஸ்ராயலும் அவர்களோடு சேர்ந்து அழ தொடங்கினார்கள். உலகத்தோடு சேர்ந்து இந்த ரெண்டு குரூப்பும் சபை எனப்பட்ட கூட்டத்தில் இருக்கும் கோதுமையும் பதரும் ரெண்டு நாள் இது எழுத்தில் மலிவாக நாம் சாப்பிட்ட மீன், வெள்ளையர்காய், கொம்பட்டிக்காய், லீக்ஸ், வெங்காயம், வெள்ளிப்பவுடு நிலையத்தை பார்க்கிறோம். எங்களுக்கு இப்ப சாப்பிட மனம் இல்லை. நானாவது பார்த்தீர்கள் அவர்கள் சாப்பிட எங்களுக்கு இறைச்சியை மட்டுமாவது கிடைக்காதா? இறைச்சி தேவன் இறைச்சியை கொடுத்தார். காடு என்கிற ஒரு கோழி, ஒரு பறவை காட்டு கோழி மாதிரி காடை இது கேப்ஸ் அவங்கள டென்ட் சுத்தியாக வந்து இறங்குகிறது. பிடிச்சு சாப்பிட்டார்கள். கெளியில சாப்பிட்டபடியாக தேவனின் கோபம் வந்து அவர்கள் சத்தி எடுத்தார்கள். வாயாலை மூக்காலை வந்தது காடை நோய்ச்சி கொடுப்பாரா என்று அவரை சோதித்தார்கள். காடை அரைச்சி சிக்கன் மாதிரி இருக்கின்ற காடை முட்டை பறவைகள் தான் வந்து கேம்ப்ஸுக்கு கிட்ட இறங்க அனுமதித்தார்.
பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டாங்க. சத்தி எடுத்து வாயாலை மூக்காலை வந்தது. பாருங்க வேண்டும், இறைச்சி சாப்பிட விருப்பமாக இருக்கிறது. சரி, ஆனால் இச்சித்து கேள்விப்பட்டார்கள், அவரை சூதித்தார்கள், மன்னா கொடுத்தவர் பராதரத்தை இறைச்சி கொடுப்பாரா? வல்லமை இருக்கா? That's the problem. உன் தேவைகளை பிரச்சனையை தீர்த்த தேவன் அடுத்த ஒரு சூழ்நிலையில் தேவை பிரச்சனை வந்தால் எப்படியாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் சோதிக்கிறோமா? அப்ப உதவி செய்தவர் டாடி இப்ப செய்வார் அப்படி என்ன சொல்லுவோமா? அல்லது முழு சோ இவர்கள் வைத்து சாப்பாட்டை யோசித்து ராயலும் சேர்ந்து அவர்களோடு அழுது வல்லமையாய் நாடி வழி நடத்தி வந்த தேவனுடைய இரக்கத்தை உண்மை தரத்தை மறந்தார். வைத்து சாப்பாட்டினால் மட்டும் வாழலாம் என்ற வஞ்சிக்கப்பட்ட நினைவுகளோடு சபைக்கு சபை கூடுதலுக்கு வந்து போகிறார்கள். பிள்ளைகள் கிளாஸ் 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 ஸ்கூல் பிசி பெற்றார் தங்களது குடும்ப பிரச்சனையில் மூழ்கி தாப்பர்மார் தங்கள் வேலையிலே பிடிபட்ட எந்த ஒன்றுக்கும் நேரம் இல்லை. இருதயத்துக்கு சாப்பாடாக கொடுக்கும் சாப்பாடு சாப்பிட நேரம் இல்லை. நோ டைம். தேவன் சொன்ன வார்த்தையை சாப்பிடாமல் கீழ்படியாமல் பிசாசு சொன்ன வார்த்தையை கீழ்படியும் பொருட்டாக அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு மனுஷன் வயிற்றினாலே மட்டும் ஜீவிக்கிறான். ஜீவ மரத்துக்கு போகும் பாதை அடைக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையின் முக்கியத்துவம் வாயாலே விவரிக்க முடியாது.
வார்த்தையால் உண்டாக்கினார். Everything. விசுவாசத்தினாலே உலகங்கள் அனைத்தும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் கட்டளையிட உருவாக்கப்பட்டதென்று அறிந்து கொள்கிறோம். நாம் ஆகவே காணப்படுகிறவைகள் காணப்படாதவை உண்டாயிற்று. எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினார். சுவாசத்தை கொடுத்தால் சுவாசம் தானாய் வரவில்லை, மனுஷன் தொடங்கி மீன்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் பற்றி சுவாசத்தை கொடுத்தால் நாம் சுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. ஆத்மா இல்லை, பிள்ளையான மொழிபெயர்ப்பு. Nefesh, breathing creature, swasikam sarishti. That's a word. Not spirit. மனுஷனுக்கு சுவாசத்தை உத சுவாசிக்கும் மனுஷனாகாம சுவாசம் இழந்தது நின்ற பொழுது மனுஷன் செத்து போகும். உயிர்த்தெழுதல் தேவை. வரும்பொழுது அவருக்காக வாழ்ந்தவர்கள் முதலில் எழுபவார்கள். ஆயிரம் வருஷ ராஜ்யம் எருசலேமிலே அரசாண்ட பின்பு அடுத்த உயிர்த்தெழுதல் ரெண்டு பேட்ச்
அணியாமல் நாம் அவருடைய முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற என் ஓட்டத்தை ஓடுகிறேன். What about you? முதல் உயிர்த்தெழுதல் தான் இயேசுவோடு நித்தியதுக்குமாக அரசாழ்வார்கள். புதிய அரசர்கள், புதிய பூமை, புதிய வானம். After 1,000 years, இது புதிய எருசலேம். பூமிக்கு வந்து நடக்குது. சொல்லவில்லை. வைத்து சாப்பாடு
மட்டும் அல்ல, ஆனால் மட்டுமே ஜனம் ஜீவிக்கிறது. உலகத்தாரே, உலகம் முழுவதும் அதுதான். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பட்ட பேர் கொண்ட அக்கள் தங்களை வித்தியாசமாக எண்ணி அத்தீவிதமாக ஜீவியம். உலகத்தார்களும் இவர்களுக்கும் வித்தியாசம் வேலை. சபை ஏற்பட்ட கூட்டங்களில் இருக்கும் குடும்பங்களும் அநேகமானோர் வயிற்று சாப்பாடு தான் யோசிக்கிறது. தேவனுடைய சாப்பாடு நாம் யோசிக்கிறதில்ல. இப்படியெல்லாம் சொல்லி ரைட் பறவைகள் பார்வோம், சாப்பாட்டுக்கு உடுப்புக்கு பூக்களை பார்வோம், ஒன்றுமே பார்க்க நேரம் இல்லை, வேலைக்கு நேரம், கிளாஸுக்கு போக நேரம், பார்க்கறது யாரையும். மத்தியாறு ஆறு ஒன்பது கற்றுக் கொடுக்கும் அடிவி சொன்னார். அவள் கற்றுக் கொடுத்தார். வானங்களில் இருக்கிற எங்கள் தகப்பனே, உமது பெயர் பிரித்தெடுக்கப்படுவதாக பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக எங்கே பூமிக்கு, உம்முடைய சித்தம் வானங்களில் செய்யப்படுவது போல் பூமியில செய்யப்படுவது. உங்களுக்கு தரும் நான்
lady. Not up there. And get it here. Tell me, young man, who must be shepherding and get it here, daughter. Got it here, shepherding room. Matiadam, shepherding room. I mean, my lover. Get up here, shepherding room. செலாக்கள் இடைவுகளை எழுதும் சாப்பிடுகிறார்கள். இவைகளை விட அதி முக்கியம் இந்த சாப்பாடு. அதி முக்கியம். அதுதான் அவர் சொன்னது. Give us this day what they want translation. மாமன் நாம் பேசிக்கொண்டு போகிறேன். எத்தனை பேருக்கு இதன் வெளிச்சம் கொள்ள போகும்? இதை பிடித்து கொள்வாரு. வைத்து சாப்பாடை விட நாளாந்தம் அவர் கொடுக்கும் இந்த சாப்பாடை. சாப்பாடு அதி முக்கியம். வைத்து சாப்பாடோடு மட்டும் வாழ முடியாது. டாடியும் மகனும் இறக்கசனால் 83rd தொடக்கம். அப்ப யூடியூப் எல்லாம் 5 மணிக்கு திங்கள் தொடக்கம் சனி கிழமை வரும் வரைக்கும் வார்த்தை கொடுத்தும் அவர் பலத்தால் எப்பொழுது மாறி குணமாக்குதல் விடுதலைகள் நடந்தது. சிலர் சேர்த்து போனார்கள் குணமாகாமல். எல்லாரையும் குணப்படுவார்கள். எல்லாருக்குள்ள பெயர்களும் போகும். எந்த இடத்திலும் இல்லை. சோ இன்றைய வேற அப்ப யூடியூப்ல தொடங்கணும். ஏஷோவின் உதவியோடு நாளாந்தம் சாப்பாடு அனுப்புகிறார். என்ன நிலையிலே வாஞ்சியோடு ஆர்வத்தோடு காத்திருக்கிறாய் இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட. சாப்பிடுவது கீழ்படிவது. பிசாசின் வார்த்தைக்கு கீழ்படிய எவரும் ஆதாமும் பழத்தை சாப்பிட்டார்கள். அந்த பழம் பிசாசின் சற்கள். உலகத்தின் சொற்கள்.
இந்த சாப்பாடை தாராளம் பெற்று சாப்பிடாதவர்கள் விசுவாசி போடும் சொற்கள் மனதில்லை மற்றவர்களின் இருளில் இருக்கும் பிள்ளைகளின் ஆலோசனை சொற்கள் புருஷன் மனைவியில் இருளிலே இருப்பவர்களின் சொற்கள் அதுக்கு கீழ்படிந்து அதை சாப்பிடுவோம். பல்லாத உலகம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இருந்தா போல மனம் குழம்பி தடுமாறுகிறார்களோ என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். Emptiness, they added all kinds of evil. Yeah. Somebody in life. Somebody doesn't call it by the period. நாலாம் தேவையான அறிந்து தேவனுடைய மகனாக எங்களுக்கு நாலாம் உணவை இன்றைக்கு தரும் வயசு சாப்பாடு அது உயர்ந்த தேவனும் மகனும் அந்த நேரம் எனக்கு தெரியவில்லை. என் கல்லறையாய் இருந்த இருதயத்தை முள்ளு பேய்க்குள்ளாய் தேவனுக்கு எதிரியாய் இருந்த நேரம் இருதயத்தை அவர் என்னை சந்தித்து திறந்த நேரம் அந்த கிழமையை யாரும் எனக்கு சொல்லவில்லை. என்னை அறியாமல் ஒரு இங்கிலீஷ் பைபிள் ஐ திங்க் ஐ யூஸ்ட் இன் காலேஜ் அதை எடுத்து வாசிக்க தொடங்கினேன். கல்வி யார் சொன்னது? ஒருவரும் சொல்லவில்லை. எப்படி உங்களுக்கு விருப்பம் வந்ததா இல்லை? என் வாழ்க்கையில் எனக்கு தெரியா வாசிக்க தொடங்க நீர் இழுத்து கடற்கரையிலே ஆழத்துக்கு கொண்டு போறமாக என்ன அஞ்சு பத்து அருமணத்தியாலம் வாசிச்சு வைக்க முடியவில்லை. I started to read, listen, மூன்று நாலு ஐந்து ஆறு மணித்தியாலங்களுக்கும் சாப்பிட நேரத்தை விட படித்தேன்.
That was, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சில பிரச்சனைகள் வந்த நேரம் வேறு ஏதாவது ஒரு மதத்துக்கு போய்விட்டேன் என்று என் தாயும் சகோதரிகளும் படையெடுத்து பிஷப் மட்டக்களப்பிலை பிள்ளை இப்பவும் இருக்கிறார். நான் அவரை 81 சந்தித்து அவரோடு கதைத்தது எனக்கு நடந்ததை சொன்னேன். இந்தியாவிலே என் சகோதரன் மூலம் இப்ப எனக்கு தெரியும் யேசுவா ஒரு இங்கிலீஷ் பைபிள் வண்டி கொடுத்து அதிலே தன் பெயரையும் எழுதி தந்தார். உன்னோட பேசுகிறவர் அவர் தான். நன்றி. அந்த பைபிள் இந்த வார்த்தை அந்த சமாதித்தன் பண்ணோடு ஏச்சுவா பேசிய வார்த்தையை ஒரு வசனம் எங்கிருந்து எடுத்தாரோ எனக்கு தெரியாது. பைபிள வேண்டி கொடுத்து அதனை எழுதி தான் உன்னோட பேசுகிறவர் நானே அவர். அந்த குருடனுக்கு சென்றது கண் குருடாயிர கொடப்பட்ட மனுஷனுக்கு மனுமகனை விசுவாசிக்கிறாய் என்று கேட்டார். அவர் ஆண்டவரே, அவரை நாம் விசுவாசிக்க நீ கண்டிருக்கிறாய், உன்னோட பேசுகிறவர் அவர் தான். விழுந்து அவரை பணிந்து கொள்ளலாம்.
சொல்லி என்ன உனக்கு உணர்த்த வருகிறேன். நான் அந்த அவருடைய சாப்பாடு இல்லாமல் நீ சபைக்கு சும்மா வந்து போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது அவருடைய சாப்பாடு. யேசுவா கொடுக்கிறார் வயிற்று உணவுக்காக உழைக்க வேண்டாம், நித்தியமாக இருக்கும் அவருடைய உணங்கும் உணவுக்காக பிரயாசப்படுங்கள். சகோதரன் இந்தியாவிலே வேண்டி கிறிஸ்மஸ் தினம் 25 December 81 இதிலே எழுதியிருக்கிறது. See, thou hast both seen him, and it he that talketh with thee. Avarudaya handwriting. Unnode pesaravan avarada yohanan umpathe mupathe yale kale the date. அவர் சிஞ்சேஷரும் டேட்டும் 25 December. கமான் பட் இட் 1981. தேங்க்யூ. எவ்வளவு இந்த நாட்களிலே நானும் உள்ளே சொல்லியிருக்கிறேன். பைபிளை துறந்தது பேசுகிறார், பேசினார், பேசுவார், நோ பேசுகிறார். பேசுகிறார். History, Father Mayor, the American Jesuit, Father Mayor, our Ignatius
church in Najiavagoyal, Athagaravi, Angali, Kalari Palam. Ennai, Avrgalade, Peralal, Mudiyam, Nal, Sari Kalamai, Yeravu, Pesumadige, Chana. That was a shock! Oh my God! What am I going to do? And I am, why am Peter Katerpanger? And they pinned him now. Say they want to get in the career they children in Tariba. Daddy of Yeshua and they Pesuber again say that what they Yohanan wonder. I know it. It is safe. It is them. Ippolavi, our son and day. Jabu, what is in the Yeshua and Mary, no ticker, nor be the Maribel. Nobody under Kakaraya, Nanavila. Padinale, Irvati under Vartain, Adi Padi Padi. Our Tammy, Padi Padi. இந்த காரியத்தை சொல்லி இருக்க மாட்டேன். நேரம் எங்கேயும் வரவில்லை. So that was the first message in my life. மையமாக வைத்து சொன்ன காரியம் வார்த்தை இல்லாமல் வாழ முடியாது. அதுக்கு பிறகு போற இடங்களில் கிறிஸ்தவ கூட்டமாக இருந்தும் என்னை எதிர்த்தார்கள். முதலில் ஞாபகம் சிசிலியஸ் ஸ்கூல் பிள்ளைகளை சினிமாவை பார்க்க விட்டார்கள். வார்த்தை நீ எப்படி அழியாத உணவு எஸ் Put it.
நீங்கள் அற்புதங்களை கண்டதனோ அல்ல. சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கு முதல் தான் பானையின் மீனையின் பெருகப்பட்டவர். ரைட், என்னை தடமில்லை என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக அல்ல, வைத்த சாப்பாட்டு அழிஞ்சு போகும். உலகத்தை சாப்பாடு உடலுக்கு தேவையான சாப்பாடு நித்திய வாழ்க்கை வரைக்கும் வேலை நிற்கிற சாப்பாட்டுக்காக உங்கள் செயல்களை வேலையை நடப்பீங்க. அதை மனமகன் உங்களுக்கு கொடுப்பார். யார் கொடுக்கிறது? டாடி அவருக்கு கொடுக்கிறார். அவர் எங்களுக்கு தருகிறார். தேவனின் சாப்பாடு இது லாபம். நீ உன்னை ஏமாற்றுகிறாய், உன் சிந்தனைகளில் ஜெபிக்கிறாய், உனக்கு பிரச்சனை பிள்ளைகளால புருஷனால உனக்கு நிம்மதி வராது. வார்த்தைக்குள்ள வாழ்க்கை, வாழ்க்கை தான் மனுஷனை தூக்கி பிடிப்பது. வயிற்று சாப்பாடு உடலுக்கு, அவருக்குள் அவர், வார்த்தைக்குள் வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கை மனுஷருக்கு ஒளியாகி இருந்தது. இந்த சாப்பாடு இல்லாமல் நீ குருடன் குருடி. நாளாத்தவை வஞ்சிக்கப்படாதே. காலை சாப்பாடை விட, மத்தியான சாப்பாடை விட, இரவு சாப்பாடை விட அவருடைய சாப்பாடு நூற்றுக்கு நூறு வீதம் அவசியமானது. ஆக்கள் முற்று போட்டு போக யேசுவ தருமை நீங்களும் போபார்கள். பீட்டர் சொன்னான், நித்திய வாழ்க்கைக்கான வார்த்தைகள் மடத்தலை உண்டு. நீக்கலாம் எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் இறந்தவர்கள் காணவை பிறகு பல குடியிருப்பு கொண்டு துரத்தப்படாமல் வைத்து கொண்டு சும்மா பார்த்து கேட்டவர்கள்
சேர்ந்த பெயர் குற்றஞ்சாட்டை. அவர்களை மனத்தாங்கள் அடைய வைத்து வெளியே கொண்டு போனது தங்களுக்கு பாதுகாப்பாகும். குடியிருக்கும் பெயர்கள் தொடர்ந்து நாங்கள் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை வந்து துரத்துவார்கள் என்பதை அறிந்து அவர்களை கொண்டு போய் எதிரிகளாகி வச்சிருக்க போன ஒவ்வொருவரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டு உண்மையில் நடக்காதவர்கள். Everyone நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல என்று வழியை தெரியவர அவர்கள் பெரிந்து போவார்கள். வரும் வார்த்தையை கேட்டார்கள். வார்த்தை உள்ளே இருந்த வாழ்க்கையை பிடிக்கவில்லை அவர்கள். அவர் சாப்பாடை சாப்பிடவில்லை. அந்த சாப்பாடு அவரே வார்த்தை. ஏச்சுவாதாம் வாழ்க்கை என் உடலை சாப்பிட்டு இரத்தத்தை குடிக்காவிட்டால் உங்களுக்குள்ளே வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிட்டார். வார்த்தை மனுஷனாகியது. அவருடைய உடலை சாப்பிட்டு இரத்தத்தை அப்படி கொடுக்கிறது. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் அந்த கீழ்ப்படிந்து உள்ளே இருக்கும் வாழ்க்கையிலே நடந்து வாழ்ந்து தண்ணீராகவும் இருக்கும் இந்த வார்த்தையை குடிப்பதை நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு. மனுஷன் வைத்து சாப்பாடுதால் மட்டும் அல்ல. இதை அறியாத வஞ்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு வாழ்க்கை இங்கே இருந்தாலும் சலிச்சு போகும், பின்வாங்கி கொண்டு போவாள். உனக்கு தெரியுமே அவர் சாப்பாடிலே முதல் இருந்த அன்பு இருக்க. என்னால் முதல் இருந்த அன்பை விட்டாய் என்னில் அவரை வார்த்தை விளங்கதான். முதல் இருந்த வார்த்தையிலே அன்பும் நேசமும் எச்சுவாவிலே அன்பும் நேசமும் எச்சுவாவிலே அன்பும் நேசமும் டேடியிலே அன்பும் நேசமும். என்னை நேசுகிறவன் டேடியால் அன்பு கூறப்படுவான். விடிய விடிய 14 அதிகாரத்தில் அவர் சொன்னது இதுதான். வார்த்தையில் அன்பாயிருக்கிறவர்கள் அன்பாயிருக்கிறார்கள்.
வாழ்க்கையிலே அன்பாக இருக்கிறவர்கள், டாடியிலே அன்பாக இருக்கிறார்கள், வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், டாடியின் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள், இச்சுவாவை விசுவாசிக்கிறவர்கள், அவரே அல்ல அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேள்படியாமல் தள்ளி விடுகிறவர்கள் இயேசுவை தள்ளிவிடுகிறார்கள். இயேசுவை தள்ளி விடுபவர்கள் தேவனை தள்ளி விடுகிறார்கள். You cannot separate daddy and son. Yeshua vali daddy mudivu ettare tadavi sammen. Once this truth is settled, you have peace. Destination is daddy. The way to daddy is Yeshua. ஐக்கியம் டாடியோடும் மகனோடும், இவர்களை போக வர உன் யோசனையில் எடுத்தால் எந்த பேய் உனக்கு வந்து குழப்பற? இஸ்ரேலுக்காக பரிசு பேச